அம்பை அருகே மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள ஆயன் சிங்கம்பட்டி தனியார் மண்டபத்தில் வைத்து மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து மத்திய மாநில அரசுகள் இணைந்து மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. அம்பாசமுத்திரம் யூனியன் சேர்மன் பரணி சேகர் என்ற சிவன் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வாசுதேவநல்லூர் தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரி மாணவிகளான அபிசாகு, அனுஷியா, ஆர்த்ரா, சந்திரா, அமலஸ்னேகா, சாரதி, அமலா ஜோதி, மௌலிகா, கலைச்செல்வி, கிருத்திகா, சின்சி ஜோசப், பிரதீக்ஷா ஆகிய மாணவிகள் ஒருங்கிணைந்த பண்ணை மூலம் விவசாயிகள் எப்படி மகசூல் பெறுவது, மேலும் அதிக லாபம் பெறுவது என ஊரக வேளாண்மை அனுபவ திட்டத்தை செயல்முறை விளக்கத்தை அளித்தனர். இது வந்து என்னன்னா ஒருங்கிணைந்து பண்ணி இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று லாபமாக இருக்கும், அப்போ வந்து விவசாயிகளோட வருமானமும் அதிகமாக இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரத்தில் இருக்கும். அப்படின்னா விவசாய பயிர், அப்புறம் வந்து தோட்டக்கலைத்துறை பயிர்கள் இருக்கும், மரப்பயிர்கள், தேனி பெட்டி இருக்கும், அப்புறம் வந்து ஒரு மீன்குட்டை, அதில் வந்து மீன்குட்டைக்கு மேலே வந்து கோழி வரன்னு வச்சுருப்பாங்க, ஏன்னா இதிலோட எச்சம் வந்து மீன்களுக்கு உணவாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த திரும்ப அந்த தண்ணியை வந்து நம்ம நெல் வயலுக்கு பாய்ச்சும்போது நெல் வயல்களுக்கும் வந்து அது வந்து ஒரு மகளிக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து இப்போ ஒரு விவசாயம் அப்படின்னாலும் அவங்கள்ட்ட வந்து மாடு இருக்கும், அதனால வந்து ஒரு மாட்டு பண்ணை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆட்டு பண்ணை இருக்கும். ஸோ இந்த மாட்டு பண்ணையில் வர கழிவுகள் எல்லாமே வச்சு வந்து மண்புலம் ஒரு உரம் தயாரிச்சு விடுவாங்க. இதை அவங்க வந்து வெளியே விற்கவும் செய்யலாம், அவங்க வயலுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து இந்த ஆட்டு பண்ணை இந்த இதுலேருந்து வர கழிவுகள் வந்து இங்கே வந்து உயிர் எரிவாயு அப்படின்னு வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து போகிறது இப்போ நம்மளுக்கே தெரியும் கேஸ் விலை வந்து அதிகமாகிட்டு இருக்கு, அப்போ அதே நம்பி இல்லாமல் நம்ம வந்து தேவைக்கானது இந்த உயிர் எரிவாயு வந்து வீட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது மத்திய அரசின் திட்டங்களான பிரதமரின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள், தூய்மை இந்தியா திட்டம், பணமில்லா பரிவர்த்தனை என சுமார் 10க்கும் மேற்பட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை இணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன், நெல்லை மக்கள் நல அலுவலர் ஜூனி ஜேக்கப், நெல்லை சுகாதாரப்பணி துணை இயக்குநர் கிருஷ்ணலீலா, மாவட்ட சமூக நல அலுவலர் சரஸ்வதி, அயன்சிங்கம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் முத்துகிருஷ்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்ம வந்து மத்திய அரசு மட்டும் அல்லாமல் மத்திய மாநில அரசுகள் இணைந்து மத்திய திட்டங்களையும் மாநில திட்டங்களையும் ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட்ட காரணத்தினால்தான் சிலதான் நம்ம வந்து ஒரு மாமரம் தான் மாண்டோப்புன்னு சொல்ல முடியாது, முருங்கை மரம் தான் முருங்கை தோப்புன்னு சொல்ல முடியாது. எல்லா மரங்களும் சேர்ந்தாதான் அதுக்கு பேரு தோப்பு. அது மாதிரி இன்னைக்கு இங்க வந்து மத்திய மாநில அரசினுடைய அதிகாரிகள், பல்வேறு துறைகள், சமூக நலத்துறை, விவசாயத்துறை, சுகாதாரத்துறை டாக்டர் சார் சொன்னாங்க, ஒரு பெரிய விஷயம். நம்ம நிலையில மாசு போடுறோம், நாளா மாசு எதுக்கு போடணும்னா அதிகாரி கூட போட்டிருக்காங்க, நாம மட்டும் போன மாதிரிதான் அந்த இடத்துல போடாம நாம மட்டும் தனியா மாசு போடாம இருக்கா ஒன்றிய தேர்தல் அரசு கட்டுப்பாட்டில் இல்லைன்னு நினைச்சோம். மாசு